கை காலெலாம் வலி, மூட்டு வலி, நான் கழுத்து வலி, இந்த மாதிரி தடவுனதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. பல்லு வலியோடு எங்கள் பையனுக்கு வாங்கி கொடுத்தேன், அவங்களும் தடவிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கை கால் வலியெலாம் கேட்குது. அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வரோம். எம்பிஎஸ் தெய்வீக எண்ணெய் அதில் நாங்கள் சொந்தமாக தான் தயார் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா, சுகர்னால் கால் எரிச்சல் வலி அந்த மாதிரி, இந்த தலைவலி, இந்த உடம்பெல்லாம் வீங்கிக்கிட்டு வலிக்கிறது எல்லாமே நல்லா கேட்குது. இது வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து இப்போ என்னென்ன காரியம், ஒருத்தவங்களுக்கு நான் இப்படி இப்படி இப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது, ரொம்ப காலெலாம் நடுங்குது. அவங்களுக்கு 10 வருஷமாக அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியலையாம். நிறையா டாக்டர்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப சலித்து போயிட்டாங்க. ஏன்னா குடும்பம் வந்து அவங்க அப்பப்போ அன்னன்னைக்கு சம்பாரித்து சாப்பிட்றவங்க, எதார்த்தமாக என் கண்ணில் பட்டாங்க. அப்போ என்னம்மா ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஏம்மா எனக்கு வந்து 10 வருஷமாக இருக்குது, டாக்டர் பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்தெல்லாம் விற்று நான் பார்த்துட்ருக்கேன், நான் சரியாக வரல அப்படின்னாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு தெய்வீக ஆயில்னு ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். சரிண்ணா, அவங்க வீட்டுக்காரங்களை வர சொல்லி பாட்டில் வாங்கிட்டு போய் ஒரு பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. ஃபோன் உடனே பண்ணி, ஏம்மா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, 10 வருஷமாக இவ்வளோ காசு செலவு பண்ணேன், எனக்கு கேட்கல, வலி கேட்கல, நடுக்க நிற்கல, ஆனால் இந்த இப்போ வந்து எனக்கு அந்த வடுக்க நின்றுருக்கு, இப்போ எனக்கு ஃபினிஃபிட்டாக இருக்குது, எனக்கு மாதம் மாதம் எனக்கு நீ எனக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு ரெகுலராக எங்கள் உங்களுக்காக தான், உங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கம்பெனி வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே அந்த கால் வலி, முதுகு வலி, 1-6 மாதம் எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு கஷ்டமான அவங்களுக்கு சூழ்நிலை, எழுந்திரிக்க முடியாமல் இருந்தாலும் சரி, 1-6 மாதம் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ரெகுலராக அப்படியே சன்னமாக இறங்கி எல்லோரும் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு வந்து சாமியில் அனுப்ப முடியுமா, சாமியில் அனுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க. சாமியில் அனுப்புகிறத விட நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு தான், நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னாக்கா நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்து 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, அது வந்து உங்களுக்கும் நல்லது. நீங்கள் வாங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து நல்லா இருக்குன்னு உங்களையே வந்து பேசுவாங்க. என்ன தெரியலனாலும் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா, உங்களுக்கு பேசுவாங்க. இப்போ கத்தார்லேருந்து ஃபோன் வச்சு பார்த்தா அதை வெளியில் பேசிட்டு வரேன், அவங்களும் கேட்டிருக்காங்க. நிறையா பேர் வெளிநாட்டில் வந்து கேட்குறாங்க, வந்து பாயரம் வராங்க, எங்களுக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றோம். எல்லாருக்கும் வெளிநாட்டில் நிறையா வந்து கேட்டு போகிறாங்க. அது எல்லாருக்குமே கும்பகோணத்துக்குள்ளே இருந்தது சாரால தான் எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த எண்ணெயோட மகிமை அவங்களுக்கு ஒன்று தான், எத்தனையோ பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி மக்களுக்கும் டாக்டரை விட அதிகமாக இப்போ சார் தான் இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிறாங்க. அதுதான் எல்லாருக்கும், எல்லோரும் இன்னும் நிறையா எல்லோரும் வந்து வாங்கி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபோன் நம்பர் வந்து 99, என்ன நம்பர், ஃபோன் நம்பர் 99-44-31-89-37. இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து 63-85-26-61-49. எல்லோரும் கான்டக்ட் பண்ணுங்கள், எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க இந்த 1 வயசு போனிலே கூட வெளிநாட்டிலேருந்து அவங்க பேசி வந்திருக்கிறாங்க, வந்து வாங்கி தடவி நாங்கள் பார்க்கணும் சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்க. வந்தவொடனே அவங்களுக்கும் ரிசல்ட் வந்தோன்னா அடுத்ததில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே.